ஜம்மு காஷ்மீரில் 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூரத்தை கண்டு ஒரு தந்தையாகவும் குடிமகனாகவும் மிகுந்த ஆத்திரம் கொள்வதாக கூறியுள்ளார். உங்களை போன்ற குழந்தைகளுக்கு பாதுகாப்பான ஒரு நாடாக உருவாக்குவதற்கு தவறிவிட்டதற்கு மன்னிப்பு கேட்பதாக கூறியுள்ள கமல், எதிர்காலத்தில் இத்தகைய சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க நீதி கேட்டு போராடப்போவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த சிறுமியின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அவர் தெரிவித்துள்ளார்.